ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற 6 மிஸ்டேக்ஸை பற்றியும், அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டா எப்படி அதிக மார்க் எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணுற பெரிய தப்பு, லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரீட் பண்ணுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரீட் பண்ணால் என்ன பெரிய தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே படித்த கொஸ்டின்ஸ் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் படிக்காமல் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ரீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஏற்கனவே படித்ததெல்லாம் திரும்பி உங்கள் மெமரியில் கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் தேவை. அதை விட்டுட்டு நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பதட்டம் தான் அதிகரிக்கும், அது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் சரியாக எழுத விடாத ஆக்கிடும் உங்களை, சரிங்களா. அடுத்து அமைதியாக ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக நிறைய பசங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புனா போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட கிளம்பி டிராஃபிக்கில் மாட்டி, ஸோ ஸ்வெட் ஆகும், எக்ஸாமுக்கு டைமுக்கு போக முடியலன்னா பதட்டம் ஏற்படும். இதனால மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களால் எழுதவே முடியாது. ஸோ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, பிஃபோராக எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை சரியாகவே ரீட் பண்ணுறது கிடையாது. இதுதான் செகண்ட் மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக் எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை சில பசங்க திருப்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நிறைய பசங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் பார்த்துட்டு எழுதிட்டு வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வந்த பிறகு பின்னாடியும் இருக்கா அப்படின்னு கேட்ட பசங்க இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே பின்னாடி ஏதாவது பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த மிஸ்டேக் என்னென்னா, கொஸ்டின் பேப்பரில் சில ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா நாட் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. கொஸ்டினை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா நாட் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை ஒரு பையன் பார்க்கறான் அப்படின்னு வச்சுப்போம். அவன் என்ன நினைக்கிறானா, விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப், லாஸ்ட்ல தமிழ்நாடு வருது. ஸோ தமிழ்நாடோட கேபிட்டல் அப்போ சென்னை அப்படின்னு எழுதிடுறான்னு வச்சுக்கோங்க. நடுவில் விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா நாட் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. அந்த நாட்டை அவன் கண்டுக்கல. ஸோ அதனால அந்த கொஸ்டின் தப்பு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி ட்விஸ்டடான கொஸ்டின்ஸில் உங்களுக்கு புரியலன்னா உங்கள் இன்விஜிலேட்டரை கேட்கலாம். அதே மாதிரி அந்த நாட் வர கொஸ்டின்லாம் கீழே அண்டர்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பெரிய மிஸ்டேக், தேவையில்லாமல் டைமை செலவு பண்ணுறது. ஆன்சர் எனி 3 அப்படின்னு இருக்கும். 3 10 மார்க் எழுதணும் அப்படின்னா 5 10 மார்க் அங்கே உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் வரப்போகிறது கிடையாது, நேரமும் விரயமாகுது. அதனால எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறது. ஸ்கிப் பண்ணுறது எப்படின்னா, சில கொஸ்டின் நம்மளுக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அதனால என்ன பண்ணலாம், இதை கடைசியாக எழுதலாம் அப்படின்னு வைப்போம். சில கொஸ்டின்ஸ் தெரிஞ்சே இருக்கும், ஆனாலும் நம்ம அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அப்புறமா எழுதலாம் அப்படின்ட்டு வைப்போம். ஆனால் நேரம் திரும்பி வரும்னு நம்ம நினைப்போம், கடைசியில் நேரமே இருக்காது. அதை தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், நான் அப்புறம் எழுத போகிறேன் அப்படின்னா அதை இப்பயே எழுதிருங்க, அதுதான் நல்லது, சரிங்களா. அப்படி இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஸ்கிப் பண்ணுற கொஸ்டினை ஒரு சைடில் அந்த கொஸ்டின் பேப்பரில் வட்டம் போட்டு வைங்க, சர்க்கிள் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு திரும்பி நீங்கள் பார்க்கும்போது, ஓ இந்த கொஸ்டின் நம்ம விட்டுருக்கோம், இதை எழுதணும்ன்ட்டு உங்களுக்கு தோணும், சரிங்களா. ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கிவ் அப் பண்ணிடுறது. நிறைய பசங்க பண்ணுற தப்பு இதுதான், கிவ் அப். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னால நின்று அலறினாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். இப்போ எதுக்கு இந்த டைலாக் அப்படின்னு கேட்க வரீங்க, நம்பிக்கையை கைவிடாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த டைலாக், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பசங்க பண்ற தப்பு என்னன்னா, கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அவங்களோட மூடை அப்படியே அப்செட் ஆகிடும், அப்படியே கம்முன்னு உட்காந்துருவாங்க. எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை இந்த இடத்துல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட கதையை சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்ககிட்டயாவது என் கதையை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஒன்றும் இல்லை, நான் காலேஜ் படிக்கும் போது இந்தியன் எக்கனாமி அப்படின்னு ஒரு எக்ஸாம், சரிங்களா. நான் அந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணேன்னா, எல்லா பசங்களும் மாதிரி தான் படிக்காமலே போய் உக்காந்துக்கிட்டேன். அப்படி உக்காந்துட்டு இருந்தப்போ
கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. நான் கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்தா சத்தியமாக ஒரு கொஸ்டின் கூட எனக்கு தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், கொஸ்டின் பேப்பரை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்தா எல்லாரும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. அப்புறம் என்ன பண்ணனா, கிளாஸ் எடுக்கும்போது என்னென்னலாம் என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ இரிகேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, நீர்ப்பாசனமா, சரி இதை பற்றி ஏதாவது எழுதுவோம் அப்படின்ட்டு கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் பாஸ் அப்படின்னு வந்துச்சு, மிகப்பெரிய சந்தோஷமாயிடுச்சு. படிக்காமலே பாஸ் ஆகிட்டோமா அப்படின்ட்டு, எல்லா எக்ஸாமுக்கும் இது நடக்குமான்றது சாத்தியம் கிடையாது. ஏதோ நான் அதுவும் கதை அடிங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன் கதை அடிக்கலாம், ஆனால் கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக கதை அடிக்கும் போது தான் அது வேல்யூ. மற்றபடி தேவையில்லாமல் என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவான் நான் படத்தோட கதையை எழுதி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு, அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட நம்பிக்கையை இழந்துடாதீங்க அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னாலும், அந்த கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான ஆன்சரை எழுதி வச்சிங்கன்னா ஒரு 2 மார்க்கு இல்லை 3 மார்க் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸ்ட்ரா சேரும் போது நீங்கள் ஃபெயிலே ஆகாமல் உங்களை காப்பாற்றும்ல. அதுக்கடுத்து ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடையே இருங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டினுக்கு இத்தனை பாயிண்ட் எழுதுனா போதும் அப்படின்னு தெரியுதா, அத்தனை பாயிண்டோடையே நிறுத்திடுங்க, சரிங்களா? இதுதான் 4th பாயிண்ட். 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைமை ஒரே கொஸ்டினுக்கு செலவு பண்ணுறது. இது நிறைய பசங்க பண்ணுறது, பட் சில சப்ஜெக்டை பொறுத்து அப்படிதான். அக்கௌண்ட்ஸ்லலாம் ஒரு சம்முக்கு 1 ஹவர் கிட்ட கூட தேவைப்படும் நம்ம கிளாஸில் போடும்போது, ஆனால் எக்ஸாமில் அப்படி போட்டால் நம்மளால 3 சம் தான் போட முடியும் அப்படின்னா. ஸோ நிறைய டைமை ஒரே சம்முக்கு, சாரி ஒரே கொஸ்டினுக்கு செலவு பண்ணுறது. அதனால சில பசங்க என்ன ஆவாங்கன்னா, ஒரே கொஸ்டினில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த 5th மிஸ்டேக், சரிங்களா? ஸ்டக் ஆகி அப்படியே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, டைம் போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின்ல ஸ்டக் ஆச்சுன்னா அந்த கொஸ்டினை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போய் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுறங்க, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ இன்னொன்று, அந்த டைமிங்கையும் மார்க்கையும் டிவைட் பண்ணுங்க. எப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன், இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு 100 மார்க், 3 10 மார்க், 30 மார்க், 5 5 மார்க், 25 மார்க், 10 2 மார்க், 20 மார்க், 1 மார்க், 25, மொத்தம் சேர்த்தா 100 வருது. அதை எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 1 மார்க்குக்கும் 2 மார்க்கும் சேர்த்து 1 ஹவர், 5 மார்க் 1 ஹவர், 10 மார்க் 1 ஹவர், 3 ஹவர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது வந்து 5th மிஸ்டேக், சரிங்களா? 6th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க, அது உங்களுக்கு தப்பா இல்லையான்னு கேட்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த கொஸ்டின் கரெக்டாக, இந்த கொஸ்டின் கரெக்டான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை இது தப்பு, இதுவும் தப்பு, எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும், நீங்கள் ஒரு மாதிரி வரி அப்படியே சோகமாகிடுவீங்க, ஐயோ நம்ம எழுதுந்து எல்லாமே தப்பு, நம்ம ஃபெயில் போகல அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போனால் மனநிலைமை சரி இருக்காது, அப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க முடியாது. அதனால தான் சொல்ல வரேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் எழுதின ஆன்சர் கரெக்டோ இல்லை தப்போ நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்னு கம்முன்னு அமைதியாக போயிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாமை அது பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஏற்படும், அடுத்த தேர்வை வந்து அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த 6th மிஸ்டேக். இந்த 6th மிஸ்டேக்கையும் நீங்கள் திருத்தி எப்படியாவது மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிக மார்க் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்க விரும்புகிறேன். என்னென்னா, இந்த உலகத்தில் கடின உழைப்புக்கு சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு ஒரு 20 30 நாளுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கொஸ்டின் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி தான் நான் ப்ளஸ் 2ல ஏதோ ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தேன். எவ்வளோ மார்க்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.